ஆலியா, நாளைக்கு வரைக்கும் என்னால வெயிட் பண்ணவே முடியாது. ஏன்னா நீ ஹாஃப் ஓனர்ல இருந்து ஃபுல் ஓனரா மாற போற. இன்னில இருந்து நான் ஃபுல் என்னைக்குமே ஹாஃப் ஓனரா இருந்ததில்ல. நீ ஆல்ரெடி பாதி ப்ராப்பர்ட்டியை உன் பேருக்கு வாங்கிட்டல்ல? இல்ல ஸ்வீட் ஹார்ட், நான் முதல்ல வாங்கின பேப்பர்ஸ் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. பாதி ப்ராப்பர்ட்டிஸ் என் பேருக்கு மாறி இருக்கலாம். ஒருவேளை நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருந்தேனா 50% ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் என்கிட்ட வந்திருக்கும். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அலர்ட் அண்ணாக்கு போயிருக்கும், அண்ணாவும் உஷாராயிருப்பான். அதனால தான் எதுக்கு பாதி பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வை 50%? 100% என் பேருக்கு மாத்திக்கலாம்ல, அதனால தான் ரெஜிஸ்ட்ரேஷனை ஹோல்ட்ல வச்சிருக்கேன். அண்ட் நாளைக்கு நான் ரெண்டு பேப்பர்ஸையும் ஒரே நேரத்துல ரெஜிஸ்டர் பண்ணிப்பேன். அண்ட் அண்ணனுக்கும் இதை பத்தி தெரியாது. ஒருவேளை தெரிய வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி எல்லாமே என் பேருக்கு மாறி இருக்கும். வாவ், யூ ஸ்மார்ட். உன் இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தாங்கன்னா பாதி ப்ராப்பர்ட்டி அவங்க பேருக்கு மாத்திருப்பாங்க. ஆனா நீ அப்படி பண்ணல, நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க. அண்ட் உன்னோட வெயிட்டிங்கான ரிசல்ட் உனக்கு நாளைக்கு கிடைக்கும். அண்ட் ஐ அம் ஷூர் நாளைக்கு நீ யாரையுமே பேச விட மாட்டேன்னு நினைக்கிறேன். யூ ஆர் டூ குட் ஆலியா, யூ ஆர் டூ குட். ஆனா நீ ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். என்ன? அந்த பேப்பர்ஸ் இருக்குல்ல, அதை நீ பத்திரமா வச்சுக்க. அதை வெறும் பேப்பர்ஸ் நினைச்சிடாத. அது நாளைக்கு உன் வாழ்க்கையே மாத்த போகுது ஆலியா. நைட் நீ தூங்கும் போது கூட உன் உயிரை விட பத்திரமா அதை பாத்துக்கணும். ஐநோ இந்த வீட்டுல யாருக்கும் அந்த விஷயம் தெரியாது, ஆனா இந்த வீட்டுல எனிமீஸ் நிறைய பேர் இருக்காங்க. யூ ஆர் ரைட் ஸ்வீட் ஹார்ட், நான் ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த பேப்பர்ஸ் வச்சுக்கணும். என்னோட கவனம் முழுக்க அந்த பேப்பர்ஸ் மேல மட்டும் தான் இருக்கும். எவ்வளவு கஷ்டங்களுக்கு நடுவுல சைன் வாங்கியிருக்கேன், அவ்வளவு சீக்கிரத்துல நான் அதை மிஸ் பண்ணிடுவேனா? இன்ஃபேக்ட் நான் தூங்கிட்டு இருக்கும் போது கூட என் கவனம் அதுல இருக்கணும்னு நினைக்கிறேன். ரைட், நாம எந்த தப்பும் பண்ண கூடாது. நான் எந்த தப்பும் நடக்க விட மாட்டேன் தானோ. இதெல்லாம் அடையறதுக்கு நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பேன். ஒருவேளை என் தலையெழுத்தை மாத்துறதுக்கு அந்த கடவுளே வந்தா கூட அவரை நான் மாத்த விட மாட்டேன். This moment is ours and I'm not gonna let this go away. இதுவரைக்கும் எந்த ப்ராப்பர்ட்டியையும் அவ பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கல. அப்படின்னா வெறும் பேப்பர்ஸ்ல தான் சைன் வாங்கியிருக்கா. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் அவகிட்ட தான் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு பண்ண போறானா? அவளை தடுக்கிறதுக்கு என்கிட்ட இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நான் ஏதாவது பண்ணி அவளை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண விடாம பண்ணிட்டேன்னா அப்புறம் என் புருஷன், இந்த குடும்பம், இந்த வீடு எல்லாருமே தப்பிச்சிருவாங்க.